ஹலோ ஏபி ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தம்னையில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ரொம்ப நாளாகவே வந்து நம்ம அஞ்சலி பிரபாரன் யூடியூப் சேனல் வந்து வீடியோவே வராமல் இருந்துச்சு. நடுவில் வேற நம்ம அர்ஜுன் வந்து கீழே விழுந்து ஆல்ரெடி ஸ்டிச்சஸ் போட்ட இடத்துலையே வந்து ஸ்டிச்சஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ரணக்கொடூரமாக போய்கிட்டு இருந்தது நம்ம வாழ்க்கை. ஸோ இந்த மாதிரியே போய்கிட்டு இருந்த நம்ம வாழ்க்கையில் நான் கொஞ்சம் நார்மல் ஆகும்போது வந்து நம்ம அஞ்சலி பிரபாரனை வந்து எப்படி சும்மா விட முடியும்? அவளை எதனா வந்து நோண்டணும் இல்லையா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அதுவும் இது சம்மர் காலம் வேற. சம்மர் காலத்தில் வந்துட்டு ஆல்ரெடி ஏசி ஓடிட்டு இருக்கும்போது என்ன சொல்லுவா அப்படின்னா, ஏன் இன்னும் மெதுவாக ஓடேன், ஃபேனையுமே சொல்லுவா, ஏன் இன்னும் மெதுவாக ஓடேன், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஏசி மெக்கானிக்கையும் இவங்க ஃபேன் எலக்ட்ரிஷியனையும் வந்து கூப்பிடுப்பா, இதுக்கு மேலே ஸ்பீடாக ஓட மாட்டிங்களாடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு துணிக்காய போடும்போதுலாம் வந்து அப்படியே வந்து பொத்துன்னு விழுந்துருவான்னு உங்களுக்கு பெட்டில். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை இப்போ போய்கிட்டு இருக்கு. எங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்ம ஏபி ஃபேமிலி மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயில் அந்த அளவுக்கு கொளுத்து கொளுத்து கொளுத்திட்டு இருக்க இந்த நேரத்தில் கரண்ட்டு போனால் எப்படி இருக்கும் வீட்டில்? கேட்குறதுக்கே ஒரு மாதிரி ரணக்குடூரமாக இருக்குல்ல. வாழும்போதே நரகம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா மக்களே? இந்த மாதிரியான சம்மர் காலத்தில் வந்துட்டு கரண்ட்டு கட் ஆகிறது தான். அதுவே ஒரு வாரத்துக்கு கட் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? சேகர் செத்துருவேன். யாருடா சேகர்? வேற யாரு? நான் அதை வச்சு தான் இன்னைக்கு ப்ராங்க் பண்ண போகிறேன். கரண்ட்டு போயிருச்சுப்பான்னு சொல்லிட்டு நான் என்னன்னா, வெளியே போய் ஃபியூஸ் கட்டையை பிடுங்கி விட்டுட்டு, எப்பா கரண்ட்டு போயிருச்சு, என்னடா ரொம்ப நேரமாக கரண்ட்டு வரலேன்னு சொல்லிட்டு நான் ஈபிக்கு வந்து ஃபோன் போட்டு கேட்டப்ப, அவங்க ஒரு வாரத்துக்கு கரண்ட்டு வராது தம்பி, இங்கே வந்து மெயினான டிரான்ஸ்ஃபார்ம் வந்து புட்டுக்குச்சு, ஒரு வாரத்துக்கு நம்ம ஏரியாவில் வந்து கரண்ட்டே வராதாம்ப்பா, நம்ம வந்து இந்த வாழ்க்கையை வந்து பழகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவளை ப்ராங்க் பண்ண போகிறேன். அப்படியே ஸ்பாட்டில் போய் என்னென்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அஞ்சலி பிரபாரன் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்கன்னு அனலிட்டிக்ஸில் ஒரு அண்ணாச்சி சொல்கிறாப்புல. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு தெம்பு இருக்கும். நான் நினச்சா பண்ணலாம் சார், ஆனால் பண்ண மாட்டேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேலே துணியெலாம் காயப்பட போயிருக்கா, அவள் வரதுக்குள்ளே நம்ம ரூமில் போய் செட் பண்ணி வச்சுட்டு கீழே போய் ஃபியூஸ் கட்டையை பிடுங்கிட்டு வந்துடுற மக்களே. வாங்க போகலாம். மக்களே, ஆக்சுவலாக இது அவளுக்கு டாஸ்க்கு கிடையாது, எனக்கு தான் டாஸ்க்கு. ஏன்னா மேலே போகும்போது நான் இந்த ஷர்ட் தான் போட்டிருந்தேன், இப்போ டிஷர்ட் மாற்றினேன்னா கண்டிப்பாக அவள் கண்டுபிடிச்சிருவா. அதனால் நான் வேறு வழியே இல்லை, இந்த ஷர்ட்டோடு தான் இந்த ப்ராங்கை பண்ணி ஆகணும். வித்தவுட் கரண்ட்டில் இந்த ஜீன்ஸ் ஷர்ட்டை போட்டு நான் என்ன ஆக போகிறேன்னு எனக்கே தெரில. வச்சுக்கோங்க, நான் வரதுக்குள்ளே உள்ளே செட் பண்ணிடுவேன். என்னாச்சு ஐயோ, யானை எங்கேயோ கடத்திட்டு போகிறேன் நினச்சிட்டா மக்களே. கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ப்ராங்க்குள்ளே போகலாம். மக்களே கீழே போயிட்டு ஃபியூஸை பிடிங்கிட்டேன். ஏசியிலேருந்து எல்லாமே டோட்டலி பவர் கட்டு. என்னாச்சு? ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி, பேனை 12 நம்பர்ல வை. ஃபேன் எப்படிப்பா ஓடும்? கரண்ட் போச்சா? யுபிஎஸ் சுத்தமா செய்யும். யுபிஎஸ் என்னாச்சு? யுபிஎஸ் என்னாச்சு? எதுமே வொர்க் ஆகல. ஏன்? அதுல பவர் பேக்கப் இருக்கணுமே. அதையே போட்டுறீங்க வச்சிருந்தது. நான் என்னைய கேக்குற, நீ போட்டுக்கலாம்ல பவர் பேக்கப். ஏன் நீ ஏன் அன்னைக்கு ட்ரில் பண்ணி அந்த மேல அவளை சுப்பிரமணிக்கு ஒரு ஃபேன் மாட்டணும்ல, அப்போ முதல்ல ஆஃப் பண்ணிட்டு அத அந்த இத சுவிட்ச் வந்து ஆன் பண்ணவே இல்ல. கால் வலிக்குது எனக்கு. என்னடா இது, சரியான வெயில் ரா மேலே. ஆமாப்பா, எனக்கு கீழே இருக்கிற எனக்கே வெயில் தாங்க முடியல. உனக்கு எப்படி இருக்கு? எப்போ வரும் கரண்ட்? தெரியல, நான் ஃபோன் போட்டு கேட்டேன், இப்போ வராதான், இன்னைக்கு வராதான். ஐயோ, ஒரு வாரம் ஆகுங்கிறாங்க, ஏன் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒரு வாரமா? ஆமாம், ஒரு வாரம் ஆகுமா கரண்ட் வரதுக்கு? வெடிச்சிருச்சு.
எப்படிப்பா செத்து போன காக்காவை ரெடி பண்ண முடியும்? சின்ன குழந்தை வேற இருக்கு, கை குழந்தை இந்த சம்மர் காலத்துல வந்து இந்த மாதிரி என்ன பண்றது கேட்டா அப்பலாம் ஏப்பா நானே அப்பா போய் உட்காந்து டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்துச்சு காக்காவை போய் கேளுப்பாங்க. ஒரு வாரம் அடுத்தவங்க விளையாடாத ஒரு வாரம் கரண்ட் இல்லைன்னா போகாதுடா. அப்படிலாம் இப்பனால இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள போட்டுருவாங்க, அது எப்படி ஒரு ஏரியா ஃபுல்லா ஒரு வாரம் வாய்ப்பே இல்ல. அதெல்லாம் போகாது. அவர் அழுத்தி சொல்றாருப்பா. அழுத்தினா சொல்லிட்டேன் இன்னைக்கு இன்னைக்கு வந்துடும் கரண்ட், நைட்டு நாளைக்கு காலத்துக்குள்ள. ஏய் அவர் அவருக்கு சண்டை, எனக்கு அவருக்கு எதுக்கு சண்டை ஆச்சு தெரியுமா? அவங்க கூட சண்டை போட்டு ஒரு வாரம் கரண்ட் போற மாதிரி இருக்கிறதுக்கு அவங்க யாரும் ஒண்ணு மாமனா வச்சானா? அட அந்த இடத்துல அந்த டிரான்ஸ்ஃபார்மே மாத்தணுமாப்பா, அவ்வளவு பெரிய பெட்டி இருக்குல்ல அங்க, அந்த பெட்டியை வந்து தூக்கி கீழே வச்சுட்டு வேற பெட்டியை தூக்கி அதுல வைக்கணுமா? ஒரு வாரம் கரண்ட் இல்லன்ட்டாங்க, என்ன கரண்ட் இல்லாம இருக்க முடியாதா? இன்னும் அடுத்துல என்ன ஆகுது தெரியுமா? ஃபியூச்சர்ல ஃபியூச்சர்ல கரண்டே இருக்காது. சூரியனோட அலை நேரா விழுகுது இதுல பூமியில. ஆமா கரண்ட் இருக்காது, ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ ஃபுல்லா கரண்டே கிடையாது, எந்த நெட்ஒர்க் எதுவுமே இயங்காது. என்ன பண்ணுவ இங்க இருந்து மேல ப்ளூடூத் போவியா? என்ன உடனே கிளம்புங்கற எப்பனாலும் கிளம்பு சொல்லுவ, அதனாலதான் இப்ப வேணாம்ப்பா, கொஞ்ச நேரம் கழிச்சு போவோம்ப்பா. நாளைக்கு வெளியே மொத்த இதுவும் சென்னையும் இரு உனக்கு ஃபார்வர்ட் பண்றேன். கரண்ட் இல்லையே, உன் போன் ஹாலில் இருக்கு. அப்ப நான் பே ஃபார்வர்ட் பண்றேன், அப்புறமா பார்த்துட்டு. கரண்ட் இல்லாம ஒண்ணுமே ஓட மாட்டேங்குது, அது கூட போட்டுக்கலாம்ப்பா கீழே போயிட்டு. ஏன்பா வெள்ளம் வந்தப்ப மூணு நாள் ஓட்டலையாப்பா கரண்ட் இல்லாம? ஏன் அப்ப குழு குழுன்னு இருந்துச்சுடா, இப்ப எப்படி இந்த வெயில்ல எப்படி ஒண்ணுமே கிடையாது.
அந்த பெட்ஷீட் எல்லாத்தையும் எடு, நல்லா நனைச்சி எல்லா ஜன்னல் சைடும் வெளியே போய் காய போட்டு ஹாலில் படுத்துக்கிட்டேன்னு வச்சுக்க, காத்து சிலு 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 வருது, மண்ணாங்கட்டி வராது, காத்து தான் போகும், அதெல்லாம் ஒண்ணும் வர மாட்டேது, மேலே போய் நின்று பாரு, அனல் காத்து கக்குது, காத்தே வர மாட்டேது, அப்படிதான்ப்பா இருக்கும். ஆனா நீ இந்த துணியை வந்து போட்டேன்னு வச்சுக்கோ, சூப்பரா உனக்கு வரும், தெரியும் அது வரும்டா. ஆனா இப்ப இருக்கிற வீடுல அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இதுக்கே அப்படிங்கறியே, நான்லாம் எங்க ஊர்ல ஒரு நாள் சின்ன வயசுல உங்க ஊர்ல இங்க யார் உங்ககிட்ட கேட்டதால முடியலன்னு சொல்றேன். நான் சொல்லிக்கிட்டேன் இப்ப டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க, கிளம்புறா வான்னு சொன்ன உங்க அக்கா வீட்டுக்காவது போலாம், வந்து அங்கதான் கரண்ட் இருக்கும்டா, பேச்சு போடுறா வாடா. அவங்க வீட்லயுமே இல்லையே, அவங்கதான் ஃபாரின் போயிட்டாங்களே, தெரியாதா? அவங்க நேரத்தான் கிளம்புனாங்க, என்கிட்டயே சொல்லல, கிளம்பிட்டாங்களாம், ஃபாரின்ல இருக்கிறாங்க இப்ப. சரிவா, நம்ம கொஞ்ச நேரம் நாளைக்கு வேற ஷட் டவுன் சொல்றேன், இன்னைக்கு மட்டும் வச்சு ரிட்டர்ன் வெட்டி போலாம்வா. எப்படி எல்லாம் நீ ரியாக்ட் பண்ணுவாங்கறது தெரிஞ்சுதான் நான் எல்லாருக்குமே போன் போட்டேன். சரிடா, கார்ல ஏத்துறது 10 நிமிஷம், கார்ல தான் உட்கார முடியாது, 10 நிமிஷம் இங்க பெட்ரோலுக்கு எவ்வளவு காசு? ஆ, நம்ம 4 பேர் உட்கார போறேன்னா 4 மணிக்கு உட்காரன்னு சொன்னே, உட்காரேனா? உட்கார மாட்டேன். ஐயோ, என்னோட பேசி நான் வர முடியாதுடா. அதுனே நான் மாட்டே நினைக்கிறேன், டாப்சிட் பண்ணானே, என்னமோ கரண்ட் போனா ஏன் உடம்போட அவன் உடம்புக்கு தான் இதுவாகும், வேர்வு அதிகமாகும். வெயில் அடிச்சா நீ மனசியா இருக்க மாட்டியா? இருக்க மாட்டேன். ஒரு மாதிரி இதெல்லாம் இன்னும் சம்மரே ஆரம்பிக்கல, இன்னும் மே மாசம் இருக்கு. நீ என்னமா நான் மட்டும் தான் வெயில் அடிக்கிறது மாதிரி பேசுற? நீ தான இப்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. மே மாசம் எத்தனை டிகிரி தெரியுமா? 180 டிகிரில அடிக்க போறோம் வெயில். 180? ஆமா, 180 அடிச்சா உசுரோட இருக்க முடியாது, செத்து போங்கறாங்க மேல இருந்து எல்லாரும். சயின்டிஸ்ட் இல்ல, மேல நாசா இதுல வந்து அடிச்சு சொல்றாங்க, சயின்டிஸ்டுக்கு சொல்லுவாங்க. ஏய், இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? நானே யோசிச்சு எங்க போலான்ட்டு, இப்ப யாருமே இல்ல, என்ன எங்க போறோம்? வெளியவாச்சு மாலை எங்க போயிட்டு வரலாம், குளிச்சு வரலாம், கிளம்பலாமா? போன் போயிட்டு வருமா? இப்ப போ, இப்ப இந்த நேரத்துல இங்க இருந்து கிளம்பி போக முடியுமா? கண்ணை மூடி தூங்கணும்னு வச்சுக்கோவேன், செம்மையா தூக்கம், கொஞ்ச நேரத்துல பழகிரும். இதுக்குதான் விசிறி வாங்கி வைக்கணுங்கிறது, அந்த காலத்துலதான் நாங்க விசிறி வாங்கி வச்சிருப்போம் பாரு. யாரா என்ன பேசுற? அப்புறம் இங்க ரெண்டு பேரும் தானே தானப்பா, போயிட்டு வந்துடலாம்ப்பா, வாப்பா.
மக்களே, ஆக்சுவலி வந்து இங்க இல்ல 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 எனக்கு கரண்ட் இல்லாம இருக்க முடியாது. காலையில போயிருக்கணும் இல்லன்னா சாயங்காலம் போயிருக்கணும், ரெண்டுத்துக்குமே நடுவுல போயிட்டு உச்சி வெயில போயிட்டு ஓகே டக்குன்னு 2 மினிட்ஸ் தானே, 4 துணி தான் போட்டதுன்னா சொல்லிட்டு போனேன். போயிட்டு வர்றதுக்குள்ள புக்கு புக்கு புக்குன்னு வச்சிருச்சு. வந்துட்டு சரி ஏசி இருக்கும் சொல்லிட்டு வந்து உள்ள கரண்ட் வந்து வந்தா ஏசி ஆஃப்ல இருக்கு. பார்த்த உடனே சரி ஓகே இவன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான் போனா கரண்ட் இல்ல, அதுவும் சரி கொஞ்ச நேரத்துல வந்துடும் அப்படின்ற ஒரு இருந்தா கூட பரவாயில்ல. நான் என்னன்னா கரண்ட் இல்லன்னு சரி ஓகே டக்குன்னு காருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். அது யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஒரு வாரத்துக்கு கரண்ட் வராதுன்னா எனக்கு பக்குன்னு வரி போட்டுருச்சு, இந்த வெயில ஒரு வாரத்துக்கு கரண்ட் வராதா அப்படின்ட்டு. அதாவது ஆக்சுவலா இந்த மாதிரி ஐடியா எல்லாம் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் சொன்னாப்ல, அவர் பேரு ஐயோ சாரி பிரதர் உங்க நேம் மறந்துருச்சு, ஒருவேளை பாத்துட்டேன் அப்படின்னா கீழே அப்படியே டைப் பண்ணி போட்டுறேன் ஒருத்தர். சரியா எப்படி அவங்க இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஜாலியா பன் பண்ணி ஒரு பிராங்க் வந்து நான் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டேன், அதுவே எனக்கு போதும், அதுவும் நொந்து போச்சு கிளவி கரண்ட் இல்லாம வெந்து போச்சு. எப்பவுமே யூஸ்வலா வந்து ஃபேன் லைட்டா கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வச்சிருந்தா கூட பெருக்கும் போது ஃபேன் ஆஃப் பண்ணா கூட அடிச்சுட்டு இருப்பான். மக்களே இந்த சம்மர் காலத்துல நம்ம அந்த மாதிரி கரண்ட் பிராங்க் வந்து பண்ணோம்னா நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. சோ வேற யூடியூப் சேனல் காரணம் வந்து உடம்புக்கு வந்து எதுவும் இதுவாக கூடாதுன்றதுக்காக இளநீர் பாயசத்துல அந்த இளநீரை குடிக்கும் போது என்ன பண்ண குடிக்க விட்டியா நீ இளநீர்ல ஊத்து ஊத்துன்ன. நான் இளநீ தண்ணியே சூப்பரா இருந்திருக்கும் போல, இது கரவை தண்ணி மாதிரி நல்லா கவனிக்கல. சரி ஓகே ஓலையே சொல்லிரு பிராங்க் ஆயிட்டல. காத்து இல்லாம வாழ முடியாது. எப்படி இந்த பழமொழியோட
சரி, இந்த பொன்மொழியோட இந்த வீடியோ வந்து இதோட முடியுது மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அம்மா பிராங்க் ஆனதை பத்தி கழுவி கழுவி ஊட்டுங்க. இந்த பிளாஸ்டர் அந்த இது ஒட்டிருக்காங்கல்ல, அதுல இருக்கிற அந்த பிஸ் பிஸ் எல்லாம் வந்து தலையில ஒட்டி குளிக்க வர வைக்க கூடாது. வேற ஒரு நாலு நாளைக்கு, அதனால முகத்தை வந்து வெறும் வைப் பண்ணி தான் வச்சிருக்கு. என்னடா மேமி மீமா வைப் பண்ணி மட்டும் ஆட்டுக்குட்டி இருக்கான். அதான் மேமே. அப்படியா, ஆட்டுக்குட்டி அப்போ. ஓகே மக்களே, சரி மக்களே, இந்த வீடியோவில் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோ வர வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அஞ்சலி மற்றும் பிரபாகரன். பிரபாகரன் பாய் பாய் சொல்லு. வெரி குட் பாய்.